Are you scared? I am you. गाइस இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த காசில வந்து तुम उधर मत लगाओ ले कैमरा இங்க இங்க சோ गाइस இங்க பாருங்க எவ்வளவு பேர் பணத்தை எரிச்சு அந்த அகோரி பாபா பாருங்க அரை மணி நேரமா வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு தியானத்தை முடிச்ச பிறகு அவரோட பிரசாதம் வந்து ஒரு மனிதனோட கை கால் அல்லது எதையாவது ஒன்னு எடுத்து சாப்பிட்டாதான் அவரோட தியானமே வந்து முழுமையாகுமாமா ஹே गाइस வெல்கம் பேக் டு another new video தமிழ்நாடு டு சைனா பார்டர் அரௌண்ட் ஒரு 4 கண்ட்ரியை நம்ம பைக் ரைட் மூலமாக கவர் பண்ணிட்டுருக்கிறோம் ஸோ நம்மளோட நியூ மோட்டோ விளாக் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காசியில் இருக்குங்க நம்ம ஊரில் செய்கிற பாவம்லாம் செஞ்சுட்டு கடைசியாக காசியில் வந்து கங்கை நதியில் குளிச்சுட்டா இருக்கிற எல்லா பாவம் கழிஞ்சிரும் அப்படிம்பாங்க அதனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெய்லி லட்சக்கணக்கான மக்கள் இந்த காசிக்கு வந்து போகிறாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 200-250 பிணங்களை வந்து தகனம் செய்கிறாங்களாம் அதுவும் அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா இறந்த உடல்களை இங்கே எரிக்கிறதுனால அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் இன்னொன்று வந்து அடுத்த ஜென்மத்தில் அடுத்த பிறவியில் பிறக்கவே கூடாதுங்கிறதுனால தான் இறந்த உடலை இங்கே வந்து எரிக்கிறாங்களாம்மா ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 200-250 உடல்களை வந்து எரிச்சிட்டு இருக்காங்க நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கோபுரம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எரிக்கிறதுக்கான கட்டைகளை வச்சுருக்காங்க எப்படி எரிக்கிறாங்க எதற்காக எரிக்கிறாங்க அப்படிங்கிறத லைவாக எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் போய் பார்க்க போகிறோம் ஸோ லெட்ஸ் கண்டினியூ தி வீடியோ டிவியில் சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு வியூ பாயிண்ட் தான் வந்து காசி ஆனால் உண்மையாக காசியோட கோயில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது காசியின் புனித நீர் காசியை தண்ணியில் ஒரு 3 முழுக்கு போட்டோம்னா நம்ம பண்ண பாவங்கள் எல்லாம் இந்த தண்ணியோடு நீங்கிரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல எல்லோரும் வாட்டர் கேனில் பாட்டிலாக கொண்டு போயிட்டுருக்குறாங்க தண்ணி காசியோட புனித நீர் காசியில் இருக்கிறது என்னமோ புனித நீர்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அது புனிதமான இடத்துல இருக்கிறதுனால புனித நீர் ஆனால் உண்மையாலுமே இதோடைய உண்மையான புனித நீரை இப்போ பார்க்கலாம் நல்ல ஒரு புனித ஸ்தலம் மட்டும் இல்லை ஒரு நல்ல ஒரு வைப் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் புனித நீர் மாதிரியே இல்லை இங்கே பாருங்கள் அப்படியே நம்ம வீட்டு முன்னாடி சாக்கடை இப்படி இருக்குங்க சாக்கடைக்குள்ளே பேப்பரு டிச்சு கையை வைக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது நிஜமாக சொல்ல போனால் அப்படியே ஒரு மாதிரி குப்பை சாக்கடை இங்கே பாருங்கதா பாலித்தீன் பேப்பரு கருன்னு எப்படி இருக்குன்னு பாருங்க புனித நீர் ஸ்மெல்லு செம்ம ஸ்மெல்லு மொத்த காசியில் இருக்கக்கூடிய எல்லா கால்வாய் கழிவு நீர்களும் வந்து பார்த்தீங்கன்னா காசியோடைய கங்கை புனித நீரில் தான் வந்து கலக்குது இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய பாதாள கால்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆற்று நீர்முகை கிடையாது இங்கே இருக்கக்கூடிய கழிவு நீர் வந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட காசி புனித நீரில் தான் கலக்குது இப்போ அதை வந்து தாண்டி தான் போயாகணும் ஸோ பிணங்களை எரிக்கிறதுக்கு முன்னால் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்கெட்டாக இருக்கிறது வந்து இது ஒரு வாசனைக்காக அதாவது எரிக்கும் போது எந்த ஒரு ஸ்மெல்லும் வராமல் இருக்கிறதுக்காக நல்லா எரியறதுக்காக பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான மூலிகை மரத்தூள் இந்த பாக்கெட்டில் இருக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எரிக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3500 வருஷமாக இந்த நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குதான் அதே மாதிரி காசியில் வந்து யாரோட பணத்தை எரிக்கிறனாலும் இங்கேருந்து தான் நெருப்பு எடுத்துகிட்டு போய் அங்கே பற்ற வைப்பாங்களாமா இந்த ஃபேமிலி இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க தான் இந்த நெருப்பை வந்து 24 hours வந்து அணையாமல் பார்த்துக்கிறவங்க ஒரு நாள் கூட இது வந்து அணைஞ்சதே கிடையாதான் வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இது எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இவ்வளோ பேர்த்த எரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எவ்வளோ விறகு வந்து தேவைப்படும். அப்போ இங்கே பாருங்கள், கோபுரம் மாட்டை எவ்வளோ விறகு அடுக்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். எப்பா ஜங்கல். ஸோ இந்த விறகுலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எரிக்கிறதுக்காகவே கொல்கத்தா, பீகார், அஸ்ஸாம் அங்கேருந்து இங்கே இந்த விறகுகளை வந்து கொண்டு வந்து தான் எரிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 200 பேர்த்து எரிக்கிறாங்கன்னா அப்போ பார்த்துக்காங்க எவ்வளோ விறகு தேவைப்படும் அப்படின்னு. ஸோ காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க கீழ் ஃப்ளோர்லேருந்து வெளியே வச்சிருப்பாங்க. இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் மெத்த மேலே வந்து எரிச்சிட்ருக்காங்க. அங்கே தான் இருக்கிறோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர்த்தை வந்து எரிச்சிட்ருக்காங்கன்னு பாருங்கள். அனல் எப்படி வீசுது தெரியுமா? ஸோ காய்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் பணத்தை எரிச்சிட்ருக்காங்கன்னு. அப்படியே மேலே பாக்ஸாக வச்சு அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டே இருக்குதுங்க. அப்படியே அள்ளுடுது. அங்கங்கே கால் வெடிக்குது, கை வெடிக்குது, தலை வெடிக்குது. எப்பா நைட்டு தூக்கம் வராதுங்க. ஸோ காய்ஸ் இங்கே பாருங்கள், நமக்கு பின்னால் பாருங்கள் எவ்வளோ பேர் இதை வச்சு எரிச்சிட்ருக்காங்கன்னு. ஸோ காசியில் இந்த இடத்துல தாங்க வந்து இறந்தவங்களோட உடலை வந்து எரிப்பாங்க. எரிக்கிறதுக்கு முன்னால் பாருங்கள் என்னென்னமோ இருக்குது. இதெல்லாம் 3500 வருஷமாக இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. பின்னால் எரியக்கூடிய பிணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்ற வைக்கிறதுக்கு கூட ஒரு சில வழிமுறைகளை கடைபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3500 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிணங்களை எரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு நெருப்பு வந்து அந்த கோயிலிருந்து 3500 வருஷமாக அந்த நெருப்பை அணையாமல் பார்த்துக்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து நெருப்பு எடுத்துகிட்டு வந்து தான் பற்ற வைக்கிறாங்க. பற்ற வைக்கிறதுலேயும் ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னாங்க. அதாவது பற்ற வச்சதுமே அந்த பிணம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பற்றிக்கிச்சுன்னா அவங்க வந்து எந்த ஒரு பாவமுமே பண்ணலை, அவங்க வந்து சீக்கிரமாக வந்து எரிஞ்சு வெந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம், ஒரு சில பிணங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு பற்ற வச்சதும் வந்து பார்த்திங்கன்னா பத்தாது. அவங்க வந்து ஏதோ ஒரு பாவம் செஞ்சுருக்கிறாங்க, அதனால தான் வந்து எரியறதுக்கு லேட்டாகவும் அந்த கட்டை வேகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இறந்து போனவங்களை தகனம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில சாங்கியம்லாம் செய்வாங்க பார்த்திங்கன்னா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் தான் வந்து பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப பழமையான 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கல், ஒரே பாறையால் செய்யப்பட்ட கல் குகைகள். இதெல்லாம் இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, சில பேர் வந்து இறக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா இந்த இடத்துல இருந்து இங்கேயே எரிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 30 பிணங்கள் வந்து எரிஞ்சிட்ருக்கு. காய்ஸ் இங்கே பாருங்க, ஒரு மனுஷனோட உடலை அப்படியே திருப்பி போடுறாங்க. கை மட்டும் தனியாக கலண்டுட்டு வந்துருச்சுங்க. எப்பா அங்கே பாருங்க, அப்படியே ஒரு மனுஷனை அப்படியே திருப்பி போட்டு வேக வைக்கிறாங்க. அதெல்லாம் எப்போ பார்க்க போகிறோம் இனிமேல்? நைட் ரோஸும் கனவுல பார்த்து பயந்து வைக்காது, அழுகிறாரோ நினைச்சதான பயமாக இருக்குது. இந்த மாதிரி க்ளோஸ்ல யாரும் எல்லாம் போறீங்க இருப்பாங்க. அங்கங்க நாட்கள் பார்த்துட்டு எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ இறந்து இங்கே தான் வந்து எல்லாருமே வந்து எரிக்கப்படுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பாடி எடுத்துகிட்டு வரதுக்காக தகனம் செய்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல சொல்லியிருப்போம், 3500 வருஷமாக ஒரு இடத்துல அங்கேருந்து மட்டும்தான் ஒரு பணத்தை எரிக்கிறதுக்கு முன்னாடி தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு வருவாங்கன்னு. ஸோ அங்கேருந்து தீ பற்றிட்டு வந்து தான் ஒரு புதுசாக ஒருத்தவங்களை எரிக்கிறாங்கன்னா, இப்போ பாருங்கள் அந்த கையில் வச்சுருக்க பந்தம் அங்கே மேலேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. இப்போ அதை வச்சு தான் இந்த இடத்துல வந்து அங்கே பாருங்கள் நெருப்பை வந்து பற்ற வச்சுட்டாங்க. அங்கேருந்து நெருப்பு எடுத்துகிட்டு வந்து தான் எந்த ஒரு இறந்த பணமாக இருந்தாலும் எரிப்பாங்க. பக்கத்தில் கூட போக முடியலைங்க. எவ்வளோ அனலாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அகோரி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் உட்காந்து என்னமோ தியானம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த சைடு போகிறதுக்கே அவ்வளோ வேகமாக போகிறாங்க. அவர் திட்டத்தட்ட அரை மணி நேரமாக அதே இடத்துல தாங்க உட்காந்துருக்காரு. மனுஷன் என்ன பண்ணுறாருன்னே தெரில. ஐயோ பாருங்க, பக்கத்துலேயே போக முடியல. மனுஷன் அரை மணி நேரமாக உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க. அவர் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு அங்கே போயிட்டு வெந்துட்டு இருக்கிற மனிதனோட கை கால் ஏதோ ஒன்று பிச்சு மனித மாமிசம் வந்து சாப்பிடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க, அடுத்த பாடி வந்துருச்சு பாருங்க. எப்போ அங்கே பார்த்தீங்களா காய்ஸ், நின்றுட்டு இருக்கிறோம் சைடில் பாருங்க, ஒரு பாடி தூக்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு பாடி போயிட்டே தான் இருக்கும். அந்த அகோரி பாபா பாருங்க, அரை மணி நேரமாக வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறார். தியானத்தை முடித்த பிறகு அவரோட பிரசாதம் வந்து ஒரு மனிதனோட கை கால் அல்லது எதையாவது ஒன்று எடுத்து சாப்பிட்டா தான் அவரோட தியானமே வந்து முழுமையாகுமாமா. அவரோட தியானம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மனித உடலை எடுத்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு செம்ம ஒரு பிரமிப்பான ஒன்றா இருக்குங்க. இப்போ காசியில் வந்து ஒருத்தவங்களை எரிக்கிறதுக்கு முன்னால் ஒரு பெரிய ப்ரொசீஜர்ஸ்லாம் கிடையாது. இங்கே எரிக்கிறதுக்குனே ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து நம்ம எரிக்கிறதுக்கு தேவையான கட்டைகள் அந்த மேலே ஒரு பவுடர்லாம் கொட்டணும். ஸோ அந்த வீடியோவில் நம்ம காமிச்சிருப்போம். அதுக்கான பணத்தை மட்டும் கொடுத்துட்டோம்னா இங்கே வந்து எரிச்சிக்கலாம். பெரிய புக்கிங்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. யார் அறையெல்லாம் வந்து எரிக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகோரிகளை முக்கியமாக வந்து எரிக்கவே மாட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக 10 வயசுக்கு குறைவாக இருக்கவங்களே இந்த இடத்துல எரிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஏஜ் எல்லா சமூகத்தினர் எல்லாத்தையுமே இந்த இடத்துல எரிப்பாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று, ப்ரெக்னென்ட் லேடிஸை வந்து இந்த இடத்துல எரிக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்கள வந்து நடு ஆற்றுல போய் கல்லை கட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பாம்பு கடித்தவங்கள இங்கே எரிக்கவும் மாட்டாங்க, ஆற்றுலையும் உள்ளே விட மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கடைபிடிக்கப்பட்டு வருது. கிட்டத்தட்ட 2 நாளாக வந்து நைட்டும் பகலும் தூங்காமல் இதே இடத்துல இருந்து நிறைய விஷயங்களை வந்து கேதர் பண்ணிகிட்ருக்குறோம். இது வரைக்கும் காசியில் நீங்கள் பார்க்காத நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் அப்கமிங் வீடியோஸில் வந்துகிட்டே இருக்குது. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.